ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுங்கிறது இண்டிபெண்டன்ஸ் டே. இது வந்து ஆணுக்கு தனியாக பெண்ணுக்கு தனியாக இல்லைங்க, எல்லாருக்கும் ஒன்றான இண்டிபெண்டன்ஸ் டே தான். ஆனால் இன்னுமே நாட்டில் பார்த்திங்கன்னா பெண் சுதந்திரம் சொல்லி பெண் சுதந்திரத்துக்காக நம்ம எல்லோரும் போராடிட்டுருக்கோம். ஆனால் இந்த பெண்ணுக்கு யார் சுதந்திரம் தருது? எனக்கு அதாங்க புரியலை. பெண்ணுக்கு சுதந்திரம்ங்கிறது அவளுடைய சுயமரியாதை தாங்க. உங்கள் மனசுக்கு உண்மையாக நேர்மையாக அடுத்தவங்களை ஏமாற்றாமல் கஷ்டப்படுத்தாமல் என்ன வேலை நீங்கள் செஞ்சிட்டிங்கனாலோ அது உங்களுக்கான சுதந்திரங்க. அது யாருமே உங்களுக்கு தரணும்னு அவசியம் இல்லை, நீங்களே உங்களுக்கு தந்துக்கணும். அதை மற்றவங்கள்ட்ட இருந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய முட்டாள்தனம். கண்டிப்பாக எந்த ஒரு நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற ஆணோ பெண்ணோட நேர்மையான வேலைக்கு துணை நிற்காமல் இருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் யாருமே சுதந்திரத்தை வெளியே தேடி அலையாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வெளியே கொண்டு வாங்க. அதுதான் உங்களுக்கான சுதந்திரம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு தாங்க அர்த்தம். அதனால் இனிமேல் யாருமே கேட்காதீங்க பெண் சுதந்திரம் தாங்கன்னு. பெண்கள் என்றைக்கோ சுதந்திரம் பெற்றாச்சுங்க. 1947 என்னைக்கு நாடு சுதந்திரம் பெற்றுச்சோ அன்னைக்கே பெண்களும் சுதந்திரம் பெற்றுட்டாங்க. அதனால் நீங்கள் யாருமே ஆண்கள்கிட்ட தேடி போய் எனக்கான சுதந்திரத்தை தாங்க நீங்கள் கேட்காதீங்க. உங்களுக்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சுதந்திரம் கிடைக்கும். வாழ்க பாரதம், வளர்க பாரதம், ஜெய் ஹிந்த். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள். பாய் மக்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.